அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் பயப்படக்கூடாது, அப்படி பயப்படுவதால் என்னென்ன தீமைகள் ஏற்படும் என்பதையும், பயம் ஆபத்துகள் ஏற்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாங்க பார்க்கலாம். அந்த ஆசிரமத்தில் இருந்த துறவியிடம் சில இளைஞர்கள் சீடர்களாக சேர்ந்து அவருடைய ஆசிரமத்திலேயே தங்கி பாடங்களை கற்றுக்கொண்டிருந்தார்கள். அந்த ஆசிரமம் ஒரு ஆற்றங்கரை ஓரமாக காட்டிற்கு போகும் வழியில் அமைந்திருந்தது. அந்த சீடர்களில் பரிதி என்பவனும் ஒருவன். இவனுக்கு எதற்கெடுத்தாலும் பயம். எப்போது எது நடந்தாலும் எதிர்மறையாகவே சிந்தித்து, இப்படி ஆகிவிடுமோ, அப்படி ஆகிவிடுமோ, அப்படியானால் நான் என்ன செய்வது என்று எப்போதும் பயந்து கொண்டே இருப்பான். அந்த ஆற்றில் சிறிது தண்ணீர் அதிகமாக போனால் கூட அவன் ஆற்றின் பக்கமே போக மாட்டான். இரவில் இருட்டை கண்டால் பயம். இரவில் தூங்க துணைக்கு யாரும் இல்லை என்றால் அவன் தூங்கவே மாட்டான். எங்கேயாவது யாருக்காவது ஆபத்து பிரச்சனைகள் என்பதை கேள்விப்பட்டால் எங்கே தனக்கும் அது நடந்துவிடுமோ என்று அதை நினைத்து பயப்படுவான். இப்படி எதற்கெடுத்தாலும் பயப்படும் இவன் மற்ற சீடர்களிடமோ துறவியிடமோ அந்த பயத்தையெல்லாம் வெளிக்காட்டி கொள்ளாமல் அங்கு இருந்து வந்தான். ஒரு நாள் துறவி தனது சீடர்களுக்கு பாடங்களை சொல்லி முடித்துவிட்டு இரவாகிவிட்டதால் உறங்க சென்று விட்டார். பிறகு பரிதி உட்பட அனைத்து சீடர்களும் இரவு உணவை உன்றுவிட்டு ஆசிரமத்தின் உள்ளே படுக்க சென்று விட்டார்கள். அவர்கள் படுத்து உறங்கிய ஒரு மணி நேரத்திற்குள், ஐயோ, ஆசிரமத்தில் தீப்பிடித்து விட்டது, தீப்பிடித்து விட்டது, எல்லோரும் வெளியே ஓடுங்கள், ஓடுங்கள் என்று ஒரு சீடன் கத்திக்கொண்டே வெளியே ஓடினான். அந்த குரலை கேட்ட துறவி உட்பட அனைத்து சீடர்களும் வேகமாக எழுந்து வெளியே ஓடினார்கள். அப்போது மிகவும் பயந்த சுபாவம் கொண்ட பரிதி தீப்பிடித்து விட்டது என்ற குரலை கேட்டு மிகவும் பதட்டமாக எழுந்த அவன் மிகவும் பயந்து போய்விட்டான். அனைத்து சீடர்களும் வெளியே ஓடுவதை பார்த்த அவன் வேகமாக வெளியே ஓடுவதற்கு முயன்றபோது அவனுக்குள் எழுந்த பயம் அவன் கண்களை இருட்ட செய்தது. அவனது கால்கள் தடுமாறின. வேகமாக காலை எடுத்து வைத்து அவனால் முன்னேறி செல்ல முடியவில்லை. மேலும் பயம் அதிகமானதால் அவன் மயங்கி கீழே விழுந்து விட்டான். அவன் கீழே விழுந்ததை கவனிக்காத மற்ற சீடர்கள் வெளியே சென்று விட்டார்கள். அந்த துறவியும் அனைத்து சீடர்களும் வெளியே வந்துவிட்டார்கள் என்ற நம்பிக்கையுடன் இருந்தார். பிறகு உடனே அந்த குடிலின் முன்பகுதியில் பிடித்த தீயை சில சீடர்கள் தண்ணீரை ஊற்றி வேகமாக அணைத்து விட்டார்கள். அப்போது துறவி சீடர்களிடம், சீடர்களே, நல்ல வேளை சிறிய தீயாக இருந்ததால் நாம் எளிதில் அணைத்து விட்டோம் மற்றும் உயிரும் தப்பினோம். இந்த தீ வேகமாக பரவியிருந்தால் மிகவும் சிரமம்தான். சரி, நல்ல வேளையாக நாம் அனைவரும் ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்துவிட்டோம் என்று கூறிக்கொண்டே தனது சீடர்கள் அனைவரும் இருக்கிறார்களா என்று பார்த்தபோது பரிதி மட்டும் காணவில்லை. உடனே அவர், சீடர்களே, எங்கே பரிதியை காணவில்லை என்று கேட்க, அவர்களும் எங்க கூட தானே வெளியே வந்த மாதிரி தெரிந்தது என்று சுற்றுமுற்றும் பார்த்தனர். பிறகு துறவி வேகமாக குடிலுக்குள் சென்று பார்த்தார். அங்கே பரிதி மயக்கமான நிலையில் கீழே விழுந்து கிடந்தான். பிறகு துறவி அவன் முகத்தில் நீர் தெளித்து அவனை எழுப்பிவிட்டார். பரிதியும் மிகவும் பயந்த நிலையில் எழுந்தான். பிறகு துறவியையும் மற்ற சீடர்களையும் பார்த்ததும் இப்போது ஆபத்து இல்லை என்பதை உணர்ந்து நிம்மதி பெருமூச்சு விட்டான். பிறகு துறவி பரிதியை அழைத்து கொண்டு வெளியே சென்றார். ஏற்கனவே பரிதியின் நடவடிக்கைகளை கவனித்து வந்த துறவி, அவன் எதற்கெடுத்தாலும் மிகவும் பயப்படுகிறான், சில சமயங்களில் தேவையில்லாத பயமும் அவனுக்கு ஏற்படுகின்றது என்பதை அவர் தெரிந்து வைத்திருந்தார். பிறகு துறவி, சீடனே, என்ன இப்படி மயங்கி கீழே விழுந்து விட்டாய், என்ன ஆயிற்று உனக்கு என்று கேட்டார். அதற்கு அவனோ, குருவே, நமது ஆசிரமத்தில் தீ பிடித்து விட்டது என்று கத்தினார்கள் அல்லவா, அதனால்தான் நான் தப்பித்து வெளியே செல்லலாம் என ஓடிய போது மயங்கி விழுந்து விட்டேன் என்றான். அதற்கு துறவி, சீடனே, நீ நமது ஆசிரமம் தீப்பிடித்து எரிந்ததை உனது கண்ணால் பார்த்தாயா என்று கேட்டார். அதற்கு அவன் சிறிது யோசித்து விட்டு, குருவே, நான் பார்க்கவில்லை, ஆனால் தீப்பிடித்து விட்டது என்று ஒரு மாணவன் கத்தியது என் காதில் விழுந்தது என்றான். அதற்கு துறவி, அப்படியா, சரி, எல்லா சீடர்களும் வெளியே ஓடி வந்து விட்டார்கள்,
ஏன் நீ மட்டும் மயங்கி ஆசிரமத்திற்குள்ளேயே விழுந்து கிடந்தாய் என்று கேட்டார். அதற்கு பரிதி எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக நின்றான். பிறகு துறவி அவனிடம், சீடனே, உனது நிலைமை என்ன என்பதை நான் நன்கு அறிவேன். நீ தீப்பற்றி எரிந்ததை பார்க்கவில்லை, ஆனால் தீ பிடித்து விட்டது என்ற குரல் கேட்டவுடனே நீ மிகவும் பயந்து விட்டாய். உனக்குள் ஏற்பட்ட அதீத பயம் உன் கண்களை மூடிவிட்டது. உனது பயத்தால் உனது மூளை செயல்படவில்லை. எனவே உனது கால்களும் வேகமாக ஓட முடியாமல் தடுமாறின. பிறகு நீ உன் சுயநினைவை இழந்து கீழே விழுந்து விட்டாய். தீப்பிடித்தது என்று சொன்னாயே, ஆனால் உண்மையிலேயே இப்போது ஏற்பட்டது சிறிய தீதான். அதை நமது மாணவர்கள் உடனே எளிதாக அணைத்தும் விட்டார்கள். ஒருவேளை அந்த தீயை கவனிக்காமல் விட்டிருந்தாலோ, அணைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டிருந்தாலோ பெரிய தீ விபத்தாக ஏற்பட்டிருக்கலாம். ஒருவேளை அந்த தீ வேகமாக பரவி இருந்தால், அதை அணைக்க முடியாமல் இருந்திருந்தால் உனது நிலைமையை நினைத்துப்பார். இந்நேரம் நீ எரிந்து சாம்பலாகியிருப்பாய். உன்னை போலவே மற்ற சீடர்களுக்கும் பயம் ஏற்பட்டதுதான். ஆனாலும் அவர்கள் தப்பித்து வெளியே வந்து விட்டார்கள். ஆனால் நீயோ மயங்கி கீழே விழுந்து கிடந்தாய். உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அவர்களுக்கு பயம் ஆபத்து ஏற்பட்டவுடன் கண்களை திறந்து பார்த்தார்கள். தப்பிக்க வழியை தேடினார்கள். அவர்கள் மூளை வேலை செய்தது. ஆபத்தை நேரில் பார்த்தவுடன் அந்த ஆபத்தை முறியடிக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து உடனே தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றி தீயை அணைத்தார்கள். இதனால் அவர்கள் தீ விபத்திலிருந்து தப்பினார்கள். நமது ஆசிரமமும் பெரிய சேதம் ஏதும் ஏற்படாமல் காப்பாற்றப்பட்டது. ஆனால் நீயோ ஆபத்து என்று கேட்டவுடனே உனக்கு அதீத பயம் ஏற்பட்டு விட்டது. அந்த பயம் உன் கண்களை கட்டிவிட்டது. பயம் ஆபத்து ஏற்படும் போது கண்களை நன்கு விரித்து பார்ப்பதற்கு பதிலாக உனது கண்களை மூடிவிட்டாய். பயம் ஆபத்து ஏற்படும் போது உன் மூளை நன்கு வேலை செய்வதற்கு பதிலாக உன் மூளை வேலையே செய்யவில்லை. எனவே உன் எதிர்மறை சிந்தனை எண்ணத்திற்கு தகுந்தாற்போல் உனது உடலும் உனக்கு உதவாமல் உன் கால்கள் தடுமாறி உன்னை கீழே சாய்த்து விட்டது. நீயும் மயங்கிவிட்டாய். சீடனே, இதை என்றும் நினைவில் வைத்துக்கொள். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் உனது மனதில் நேர்மறை எண்ணங்கள் தான் இருக்க வேண்டுமே தவிர எதிர்மறை எண்ணங்கள் வரவே கூடாது. ஏனென்றால் நேர்மறை எண்ணங்கள் உனக்கு எப்போதும் நேர்மறையான நல்ல விஷயங்களை மட்டும் உனக்கு கொண்டு வரும். ஆனால் எதிர்மறை எண்ணங்களோ உனக்கு எப்போதும் தீயவனவற்றையே கொண்டு வரும். உனக்கு எப்போது பயம் ஆபத்து ஏற்படுகின்றதோ அப்போது உன் கண்களை மூடாதே, நன்கு விரித்துப்பார். அப்போதுதான் உன்னால் அந்த பயம் ஆபத்துகளிலிருந்து தப்பிக்க முடியும். அப்போதுதான் உன் மூளை வேலை செய்யும் என்றார் துறவி. அதை கேட்ட அந்த சீடனுக்கும் மனதில் ஒரு தெளிவு பிறந்தது. மனதில் நம்பிக்கையும் தைரியமும் வந்தது. பிறகு அவன் துறவியிடம், குருவே, இனி நான் எந்த பயம் ஆபத்துகளை கண்டும் பயப்படவே மாட்டேன், அஞ்சாமல் எதிர்கொண்டு நிற்பேன் என்றான். பயத்தை பற்றி சுவாமி விவேகானந்தர் இவ்வாறு கூறுகிறார். பயம்தான் துன்பத்தின் ஆரம்பம். பயம்தான் நோய்கள் ஏற்படுவதற்கு காரணம். பயம்தான் மரணம். பயம்தான் பாவம். பயம்தான் நரகம். பயம்தான் அநீதி. பயம்தான் தவறான வாழ்க்கை. இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களும் இந்த பயத்தின் தீய ஆவியில் இருந்துதான் வந்துள்ளன. எனவே எதற்கும் பயப்படாதே, எழுந்து நில், பலமாக இரு, பயமில்லை, உண்மையை அப்படியே எதிர்கொள். எனக்கு எந்த பயமும் இல்லை என்று எப்போதும் சொல்லுங்கள். இதை எல்லோரிடமும் சொல்லுங்கள். எதற்கும் பயப்படாதே என்கிறார் சுவாமி விவேகானந்தர். இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.